நீரிழிவு நோய் தினத்தை ஒட்டி கோவையில் விழிப்புணர்வு வாக்கத்தான். கோவையில் நீரிழிவு நோய் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்திய மருத்துவர்கள் சங்கம், ரொட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், சாய் சிட்டி அண்ட் மில்லினியம் மற்றும் கோவை டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர் அண்ட் மருத்துவமனை ஆகியவை இணைந்து உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு வாக்கத்தானை நடத்தியது. விழிப்புணர்வு பேரணியை கோவை மாநகர போக்குவரத்து இணை ஆணையாளர் ராஜராஜன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இது குறித்து கோவை டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர் அண்ட் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் பாலமுருகன் கூறியதாவது, உலக நீரிழிவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி உலக சுகாதார நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி வருடம்தோறும் அந்த வாரம் ஏராளமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் கோவை டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் மற்றும் மருத்துவமனை, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மற்றும் ரொட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், சாய் சிட்டி அண்ட் மில்லினியம் உள்ளிட்டோர் இணைந்து கோவை மாவட்டத்தில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் 750 மேற்பட்ட கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ரொட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், சாய் சிட்டி தலைவர் ரொட்டேரியன் கோகுல் கிருஷ்ணன், ரொட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மில்லினியம் தலைவர் ரொட்டேரியன் யுவராஜ் டிகேடி, இந்திய மருத்துவர்கள் சங்க கோவை கிளை தலைவர் டாக்டர் எம் துரைக்கண்ணன் உட்பட பல்வேறு டாக்டர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். வணக்கம். எங்களது கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய் சிட்டி அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மில்லினியம் இணைந்து இந்த உலக சர்க்கரை நோய் தினத்திற்காக விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்காக இந்த மெல்லோட்டத்தினை துவங்கியிருக்கின்றோம். நவம்பர் 14 உலகம் முழுவதுமே உலக சர்க்கரை நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இன்சுலினை கண்டுபிடித்த பேண்டிங் அண்ட் பெஸ்ட் அவர்களுடைய பிறந்த நாளை குறிக்கும் வகையாகத்தான் இந்த உலக சர்க்கரை நோய் தினம். உலகம் முழுவதிலுமே சர்க்கரை நோயாளிகளுக்கான விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்டு வருகிறது. இன்று இந்தியாவில் கிட்டத்தட்ட 88 மில்லியன் சர்க்கரை நோயாளிகள் இருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். உலகிலேயே அதிகமான எண்ணிக்கையிலே சர்க்கரை நோயாளிகள் இருப்பது இந்தியாவிலே தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே, டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த நோய் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த விழிப்புணர்வு முகாம் மூலமாக, இந்த மெல்லோட்டத்தின் மூலமாக மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்தி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் வந்தபின் அதனுடைய பாதிப்புகளிலிருந்து காத்துக்கொள்ளவும் நடத்தப்படுகிறது. இந்த விழிப்புணர்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி.